மக்களின் அன்றாட வாழ்வோடு பிணைந்த போக்குவரத்து வசதிகளில் ரயில் போக்குவரத்துக்கு முக்கிய பங்கு உண்டு இந்தியா என்ற ஒன்றுபட்ட சிந்தனையை உருவாக்குவதிலும் இந்திய விடுதலைப் போராட்டத்திலும் ரயில்வே துறை மிக முக்கியமான பங்கு வகித்துள்ளது நூற்றி அறுபத்தேழு ஆண்டுகால பாரம்பரியமிக்க இந்திய ரயில்வே துறை மக்களுக்கு சேவையாற்றும் பிரமாண்ட அமைப்பாக உயர்ந்து நிற்கிறது சுமார் அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தொலைவை இணைக்கும் ரயில் பாதைகள் பதிமூன்றாயிரத்துக்கும் அதிகமான பயணிகள் ரயில்கள் ஒன்பதாயிரத்திற்கும் மேலான சரக்கு ரயில்கள் ஏழாயிரத்திற்கும் அதிகமான ரயில் நிலையங்கள் சுமார் பதினாலு லட்சம் ஊழியர்கள் என ரயில்வே துறை நடத்தி வரும் சாம்ராஜ்யம் மிக வலிமையானது ரயில் பெட்டிகள் உள்ளிட்ட தடவாளங்களை உற்பத்தி செய்வதற்கான தொழிற்சாலைகள் உள்ளிட்ட பிரமாண்ட உள்கட்டமைப்பை பெற்றுள்ள பொதுத்துறை தான் ரயில்வே நாள்தோறும் சுமார் இரண்டரை கோடி மக்கள் ரயில் பயணத்தை மேற்கொள்வதாக தரவுகள் தெரிவிக்கின்றன வெறுமனே கட்டமைப்பால் மட்டுமன்றி ரயில் பயணங்கள் ஏற்படுத்தும் உணர்வுகள் அவரவரின் மனதில் நினைவுகளின் தொகுப்பாக எப்போதும் நிறைந்திருக்கும் ரயிலின் தடதடக்கும் சத்தத்தோடு கனவுகளையும் கற்பனைகளையும் துயரங்களையும் எதிர்பார்ப்புகளையும் அசை போட்டபடி பயணிக்காதவர்கள் யார்தான் இருக்க முடியும் இத்தகைய சிறப்பு மிக்க போக்குவரத்து கட்டமைப்பை தகர்க்கும் பணியை தான் மோடி அரசு துவங்கியுள்ளது ஒட்டுமொத்த நாடும் கொரோனா என்னும் பெருந்தொற்றிற்கு எதிராக இரவு பகல் பாராமல் போராடி வரும் இக்கட்டான காலகட்டத்தில் திரைமறைவில் ரயில்வே துறையை தனியார் மயப்படுத்த காய்கள் நகர்த்தப்பட்டு வருகின்றன நூத்தி ஒன்பது வழித்தடங்களில் நூத்தி ஐம்பது பயணிகள் ரயில்களை இயக்குவதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளன கடந்த ஏப்ரலில் வெளியிடப்பட வேண்டிய ஒப்பந்த புள்ளி கோரிக்கைகள் கொரோனா நெருக்கடி காரணமாக தற்போது தாமதமாக வெளியாகியுள்ளது முக்கிய நகரங்களை இணைக்கும் வழித்தடங்கள் தனியார் மயப்படுத்தப்பட உள்ளன நாலு கட்டங்களாக ஐந்து சதவீத வழித்தடங்களை தனியார் மயமாக்க அரசு திட்டமிட்டுள்ளது முதல் கட்டமாக சம்பந்தப்பட்ட வழித்தடங்களில் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது மற்றும் ஊழியர் நியமனம் போன்றவற்றிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளன சுதந்திர இந்தியாவில் வழித்தடங்களையும் ரயில்களையும் தனியார் மயப்படுத்திய மோசமான முன்னுதாரணத்தை மோடி அரசுதான் முதல் முதலாக ஆரம்பித்துள்ளது டெல்லி முதல் லக்னோ வரையிலான வழித்தடத்தில் தேஜஸ் ரயில் சேவையை தனியார் மயப்படுத்தியதன் மூலமாகத்தான் இந்த வேலையை தொடங்கியது ரயில்வே பட்ஜெட் வேண்டாம் என்ற முடிவு கூட தனியார் மய முடிவுக்காக செய்யப்பட்டதோ என்ற சந்தேகம் எழுகிறது மக்கள் வரிப்பணத்தால் உயர்ந்த ரயில்வே நிறுவனத்தின் உள்கட்டமைப்பை பயன்படுத்தி வேறு எந்த முதலீடுமின்றி கொள்ளை லாபம் சம்பாதிக்க கார்ப்பரேட்டுகளால் முடியும் பேரிடர் காலங்களில் மக்களின் கண்ணீரை துடைக்கும் விதத்தில் செயல்படும் பொதுத்துறை நிறுவனமாக ரயில்வே தான் எப்போதும் உள்ளது கொரோனா காலத்தில் பிற மாநில தொழிலாளர்களை சொந்த ஊர்களுக்கு கொண்டு சேர்க்கும் வேலையை ரயில்வே தான் செய்தது கொரோனாவின் தாக்கம் அதிகமாக இருந்த டெல்லியின் மருத்துவமனைகளில் படுக்கைகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டபோது போது ரயில் பட்டிகளை மருத்துவமனைகளாக மாற்ற ரயில்வே முன்வந்தது நாடு முழுவதும் இதுபோல ஐயாயிரம் ரயில் பெட்டிகளை தனிமைப்படுத்தப்பட்ட மருத்துவமனை வார்டுகளாக மாற்றிக்கொள்ள ரயில்வே அனுமதித்தது வறட்சி காலங்களில் குடிநீர் கொண்டு செல்லவும் வெள்ளப்பெருக்கு புயல் போன்ற இயற்கை பேரிடர் காலங்களில் மருந்துகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்லவும் ரயில்வே துறைதான் அதிகம் பங்களித்தது தனியார் மயப்படும்போது இத்தகைய மனிதாபிமான செயல்களை நாம் இழக்கும் நிலை ஏற்படும் கொரோனா காலத்தில் பலருக்கும் முறையான சிகிச்சை கிடைக்காமல் போக சுகாதாரத்துறை தனியார் மயமே முக்கிய காரணமாகும் தனியார் மயமாக்கத்தின் இத்தகைய பின்விளைவுகளிலிருந்து கிடைக்கும் கசப்பான பாடங்களை உள்வாங்கப் போவதில்லை என மோடி அரசு பகிரங்கமாக விடுக்கும் அறிவிப்பாகவே இது தெரிகிறது இயல்பாகவே லாபம் அதிகமாக கிடைக்கும் வாய்ப்பு இருக்கும் வழித்தடங்களில் மட்டுமே தனியார் நிறுவனங்களுக்கு ஆர்வம் ஏற்படும் ஊரக பகுதிகளில் உள்ள வழித்தடங்களில் ரயில் சேவைகளை நடத்த தனியார் நிறுவனங்கள் ஒருபோதும் முன்வராது சுருக்கமாகவும் தெளிவாகவும் கூறினால் படிப்படியாக ரயில்வே துறையை தனியார் மயப்படுத்துவது மூலம் கிராமப்புற மக்களுக்கு ரயில் பயணம் என்பது கனவாகவே மாறிவிடக்கூடும் இப்படி கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரங்களோடு நரம்பும் சதையுமாக பின்னி பிணைந்துள்ள உறவித்தான் மோடி அரசு அறுத்தறிய துடிக்கிறது தனியார் மயமாக்கலின் மூலம் லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை நாம் இழக்க நேரிடும் ரயில் பயணமும் பொருட்செலவும் மிக்கதாக மாறிவிடும் எரிபொருள் விலை எண்ணெய் கம்பெனிகளால் நிர்ணயிக்கப்படுவது போல பயண கட்டணம் தனியார் ரயில் நிறுவனங்களால் நிர்ணயிக்கப்படும் காலமும் தொலைவில் இல்லை புற்றுநோய் போன்ற கொடூரமான நோய்கள் தாக்கிய நோயாளிகள் மாற்றுத்திறனாளிகள் மாணவர்கள் மூத்த குடிமக்கள் போன்றவர்களுக்கு சேமநர அடிப்படையில் வழங்கப்பட்டு வந்த சலுகை கட்டண பயணங்களை முழுமையாக நாம் இழக்கும் நிலை ஏற்படும் உலகம் முழுவதும் பொது போக்குவரத்தை தனியார் மயமாக்கியதன் மூலம் மக்களுக்கு எந்த பயனும் கிடைத்ததாக தகவல்கள் கிடையாது தனியார் மயமாக்கப்பட்ட இங்கிலாந்து நாட்டின் ரயில்வே துறையை மீண்டும் அரசுடமையாக்க கோரி இங்கிலாந்து முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது பிரான்சிலும் இதே நிலைதான் நிலவுகிறது டெல்லியில் விமான நிலையத்தை இணைக்கும் சிறப்பு மெட்ரோ ரயில் சேவையை நடத்த ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது அந்த சேவையை நடத்துவதால் ரிலையன்ஸ் நிறுவனமும் அதிக லாபம் ஈட்ட முடியாத நிலையில் தங்களால் இந்த சேவையை நடத்த முடியாது என்று ரிலையன்ஸ் நிறுவனம் அந்த ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறியது பின்னர் டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் இந்த சேவையை நடத்தும் பொறுப்பை ஏற்கும் நிலை உருவானது சமகாலத்தில் தனியார் மயமாக்கல் மூலம் நமக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய கசப்பான அனுபவமாக இது உள்ளது இந்திய பொதுத்துறை நிறுவனங்களின் முன்னோடி நிறுவனங்களில் ஒன்றான ரயில்வே துறையை தனியார் மயமாக்குதல் என்ற அச்சுறுத்தலில் இருந்து என்ன விலை கொடுத்தாவது பாதுகாக்க வேண்டும் அது எதிர்கால சந்ததியினருக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமையுமாகும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மூன்று கோடியே முப்பத்தைந்து லட்சம் உட்காரும் இருக்கைகளை அதிகரித்துள்ளனர் இதில் எழுபது சதவீதம் குளிர் பெட்டிகளில் சேர்க்கப்பட்டுள்ளது படுக்கை வசதி கொண்ட ரயில்களில் ஒன்றரை கோடி இருக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன அதாவது அடித்தள மக்கள் பயணிக்கும் முன்பதிவு இல்லாத இருக்கைகள் குறித்து சிந்திக்காமல் எங்கு அதிகரித்தால் லாபம் வருமோ அங்கு இருக்கைகளை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டில் சுமார் ஒன்பது கோடி பயணிகள் காத்திருப்போர் பட்டியலில் இருந்துள்ளனர் ஒன்பது கோடி பேர் காத்திருக்க வேண்டியுள்ளதே அதனால் தனியாருக்கு விடுகிறோம் என கூறப்படுகிறது ஆனால் இது நூத்தி ஐம்பது ரயில்களோடு நிற்கப் போவதில்லை என்றே தெரிகிறது அடுத்தடுத்து தனியார்களிடம் ரயில்கள் செல்லும் போது அதில் உள்ள வசதிகளை காரணம் காட்டி கட்டணம் தொடர்ந்து உயரும் ஆபத்தும் உள்ளது பயணிகள் மீது மிக சுமையை உருவாக்கும் என அஞ்சப்படுகிறது ரயில்வே தனியார் மயமாக்கம் வேலை உருவாக்கும் என்பது மிகப்பெரிய பொய் தற்போது இரண்டு லட்சம் காலி இடங்களில் ஐம்பது சதவீதத்தை சரண்டர் செய்ய சொல்லிவிட்டனர் தேஜஸ் வந்தது தேஜஸில் பணிப்பெண்கள் இருந்தனர் அவர்கள் எதற்காக தண்டிக்கப்பட்டனர் தெரியுமா மேக்கப் சரியாக போடவில்லையாம் அதற்காக அபராதமும் விதிக்கப்பட்டது பலருக்கு பதினெட்டு மணி நேரம் வேலை ஆனால் அதற்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் இப்படி தனியார் மயம் கொத்தடிமைகளை உருவாக்கும் வேலை வாய்ப்புகளையே உருவாக்க முயற்சிக்கிறது மேக் இன் இந்தியாவில் நம்பிக்கை இருக்குமானால் ரயில்வேயில் உற்பத்தி மையங்கள் இருக்கின்றன உலகத்திலேயே அதிக பெட்டிகளை உற்பத்தி செய்யும் திறன் கொண்ட மையம் பெரம்பூரில் உள்ளது சீனாவை விட அதிகம் என்று ஒரு இடத்தில் சொல்ல வேண்டுமென்றால் அதனை ரயில்வேயில் சொல்ல முடியும் ஒரு ஆண்டிற்கு நான்காயிரம் பெட்டிகளை ஐசிஎப் தயாரித்துக் கொண்டிருக்கிறது நாம் மிகவும் எளிதாக செய்ய முடிகின்றவற்றை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதுதான் கேள்வி பொது போக்குவரத்து என்பது அரசின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் பாதுகாப்பான விரைவான கட்டுப்படியான வசதியை தர வேண்டும் என்பதுதான் ரயில்வே துறையின் நோக்கம் அதிக பணம் கொடுத்தால் ஒருவர் எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பயணிக்க முடியும் என்ற ஏற்பாட்டை உருவாக்குகிறது அதற்கு மட்டும் முன்னுரிமை கொடுப்பது இரண்டு இந்தியாவை மூன்று இந்தியா நான்கு இந்தியா என்று உருவாக்கிவிடும் ரயில்வே போக்குவரத்து என்பது பொருளாதார சுழற்சி சக்கரத்தின் மிக முக்கியமான பகுதியாகும் ரயில்வே பாதுகாப்பு விண்வெளி துறைமுகம் இப்படியாக அனைத்தையும் ஒரு அரசு தனியாருக்கு கொடுக்கும் என்றால் எங்கிருந்து தற்சார்பு வரும் என்பதே கேள்வியாக உள்ளது ரயில்வே மட்டுமல்ல கேந்திரமான அனைத்து பொதுத்துறைகளிலும் இந்திய மத்திய அரசு வெளியேறும் என்றும் கேந்திரமான துறைகளில் குறைந்தபட்சம் ஒரு நிறுவனமும் அதிகபட்சமாக நான்கு நிறுவனங்கள் வரை மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று மத்திய நிதி அமைச்சர் அறிவித்திருக்கிறார் அப்படியென்றால் இனி ஒட்டுமொத்த இந்தியாவும் தனியாருக்கு கூறு போட்டு விற்கும் ஏற்பாடு தீவிரமடைகிறது இது மோடி மற்றும் பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கூட்டத்திற்கு வேண்டுமென்றால் சுயசார்பாக இருக்கலாம் ஆனால் உண்மையில் இது கார்ப்பரேட் சார்பு மட்டுமல்ல தேசத்திற்கு செய்யும் தேச துரோகமாகும் விடுதலை போராட்ட காலத்தில் தேசத்தை காட்டி கொடுத்து பிரிட்டிஷார் காலை நக்கிய கூட்டம் இன்று உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு கார்ப்பரேட் முதலாளிகளின் காலை நக்கிக் கொண்டு நாட்டை கூறு போட்டு விற்று கொண்டிருக்கிறது